நிறைய மக்கள் இடத்துக்கு போயிட்டார். இப்போ வந்து பழைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, கோட்டைகள்லாம் இருந்துச்சு, பழைய கோயில்கள்லாம் இருந்துச்சு, நிறைய கோட்டைகள்லாம் இருந்துச்சு. அந்த கோட்டைகள்லாம் செதஞ்சு போயிருக்கு. இப்போ அது மாத்தனா எப்படி இருக்கும்? அது மாதிரி கோட்டைகள் வந்து அந்த ஃபோர்ட்லாம் இருந்ததுல அங்கிருந்து ராஜா அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்லாம் சண்டை போட்டாங்கல்ல அந்த காலத்துல, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஒரு மக்கள் வரைக்கும் இப்போ ஒரு டூரிஸ்ட் மாதிரி இப்போ நம்ம புதஞ்சு கிடக்கிற இதெல்லாம் எடுத்துக்கலையா? நம்ம 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 என்ன சொல்லுவாங்க, ஆரிய புதைப்பொருள் தோற்றம், இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு. அதை வந்து இவங்க ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸருங்க, இங்க மிலிட்ரி ஆஃபீஸருங்க, இவங்கெல்லாம் இங்க உதவி பண்ணி அதெல்லாம் மக்கள் வரைக்கும் எடுத்து பாக்குறாங்க, ஷூட்டிங் எல்லாம் எடுத்து. அதுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி பண்றான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆவமா என் கையால நல்லது பண்ண முடியும், மக்களுக்கு நான் அந்த ப்ரொஜெக்டை காட்ட முடியுமா? எப்படிலாம் இருந்தாங்க அந்த காலத்துல அம்பேத்கர் ஆஃபீஸருங்க, ராஜாங்க, இந்த கோட்டைகள்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, செதஞ்சு போனதுலாம் சரி பண்ணும். அதுக்கெல்லாம் ஆள் கிடைப்பாங்களா? கட்சி இருக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க. இது முன்ன ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நம்ம அந்த இதுல கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு அகஸ்தியத்தில். பரமராகம் விசாரிக்கிற பிரச்சனை கேள்வத்துமெல்லாம் கும்பம் தோன்றியதோர் எல்லைதனில் வீற்றிருக்கும் நாதனை உன் திருவடிகள் தொழுதுமே அமர்ந்திருக்க பலனும் உரைக்க. ஆதி கும்பம் தோன்றிய இடம், ஆதி கும்பம் தோன்றிய இடம் என்றால் கும்பகோணம். கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலை என்ற தடத்தில் கார்த்திக் பகவான் அமைதியாக வீற்றிருக்கிறார். அந்த கார்த்திக் பகவான சித்தர் அகஸ்தியர் இடும்பன் மற்றும் விஷ்ணுமுனிகள் எல்லாம் தரிசனம் செய்து பலன் கேட்கிறாங்க. கார்த்திக் பகவான் சொல்றது ஆதி கும்பம் வசமண்டல கும்பகோணம் செஞ்சாரி அசிலா சுவாமி மலை மதில் கார்த்திக் சுவாமி ராமேஸ்வரம் பஸ்ல இடமாக சர்வ ரிஷிமுனி சுவாமி பஸ்ல கொஞ்சம் பிரச்சனை தெஞ்சக்கான பிறந்த பஸ்ல கார்த்திக் சுவாமிச்சா காண பிறந்தத்தை போச்சுத மக்கள் தொடர்புகளையும் நட்புகளையும் குறிக்கக்கூடிய பலன் சொல்றார். மித்திரதா அணி பப்ளிக் ரிலேஷன்ஸ் காணவதும் மகனிவருக்கு மனதில் உண்டு சேவைகளும் பலன் செய்து காணும் நாளில் குறைகளதும் உண்டு சொல்ல அன்னதுவை முழுமைப்படுத்த மகனிவன் பல நாளும் ஆசை உண்டு. அதாவது நாட்டுக்காக உழைத்து அந்த உழைத்ததனால் நாட்டுப்பற்று அதிகமாகி அதாவது இந்த தேசப்பற்று அதிகமாகி அதோடு மட்டும் இல்லாமல் முற்காலத்தில் ஆண்ட அந்த அரசர்கள் ராஜாக்கள் தெய்வ பக்தி அதிகமாக இருந்து நாட்டை காப்பாற்ற பல சேவைகள் செய்து கோட்டைகள் கட்டியிருக்காங்க. அப்படி செய்யப்பட்டதை பாதுகாக்க முடியாமல் அழிவுற்ற நிலையில் இருக்குது. அதன் கண்டு மனவேதனைப்பட்டு வருகிறார்.